அனைத்து வசதி நேயர்களுக்கும் வணக்கம். நேயர்களே, இன்றைய பிரச்சனையும் பரிகாரம் நிகழ்ச்சியில் முதல் கேள்வி, அணியும் அணிகலன்களால் அதை அணிபவர்களுக்கு பயனுண்டா? ஜோதிடம் என்ன கூறுகிறது? ஐயா, இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ரத்தனத்தை அணிகிறார்கள். அந்த காலத்தில் பெரிய பெரிய மகுடத்தை அணிந்தார்கள், பெரிய பெரிய மோதிரம், ஒட்டியானம், மூக்குத்தி, காதில் கமல், கையில் மோதிரங்கள். இதை அணிவதனால் காலில் தங்க கொலுசுகள். எந்த பொருள் எப்படி அணைஞ்சால் நன்மையை கொடுக்கும், எந்த பொருளை அணையக்கூடாது என்றும் பார்க்க வேண்டும். முதல்ல யார் நகையை அணிஞ்சால் நன்மை நடக்கும் என்று சொல்லும் பொழுது, எல்லா மக்கள்களும் நகையை அணியலாம். யார் அணிய வேண்டும் என்ற சட்டமே கிடையாது, எல்லோரும் நகையை அணியலாம். நகை அணிய வேண்டும் என்று சொல்லும் பொழுது முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் காதில் கமல் அணியறீங்க போகிறீங்க, காதில் கமல் அணிகிறனால என்ன நன்மை நடக்கும்? இது நன்மையா தீமையா? காதில் நீங்கள் டப்ஸு அணிவதனால், ஒரு நகையை அணிவதனால், கம்மலை அணிவதனால் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கின்ற செவ்வாயின் தாக்கம் குறையும். ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லை என்றால் அவர்களுக்கு பல நேரங்களில் நோய் வந்து சேரும். அதுவும் முக்கியமான இந்த கன்னி ராசியில் பிறந்த பெண்கள், இவர்கள் காதில் பெரு பெருசு, அதுவும் ஹஸ்த நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரமாக இருந்ததுன்னா அவங்க பாதல் பெரிய பெரிய கம்மலை அணிவார்கள். அது அணிவதனால் நன்மைதான் தவிர தீமை கிடையாது. காதில் இருக்கின்ற செவ்வாயின் தாக்கம் இன்னும் இருக்கு. இப்போ இருக்கிற அக்கோபஞ்சர், அக்கோபச்சர் அப்படின்னு சொல்கிறவங்க, அந்த காதில் இருக்கிற வர்டிகோ வேன்ஸ் எல்லாம் சரியாகி அவர்களுக்கு திடீரென்று வர மயக்கங்கள் குறையும். மூக்குள் மூக்குத்தி அணிவதனால் இந்த இடத்துல இருக்கிற இந்த ப்ரெஷர்னால் பல பேருக்கு சைனஸ், பல பெண்மணிக்கு சைனஸ், தலைவலி எல்லாம் இருக்கும். அவர்கள் கண்டிப்பாக மூக்குத்தி அணிவதனால் அவர்களுக்கு இந்த சைனஸ் என்ற நோய் குறையும். இப்பொழுது ஆணும் பெண்ணும், உங்களுக்கு ஜாதகத்தில் குரு சரியில்லை என்றால், உங்கள் லக்னத்துக்கு குரு யோகக்காரகனாக இருந்தால் நீங்கள் புஷ்பராகத்தை அணியலாம். ஆனால் அதுவும் அந்த புஷ்பராகமும் சரியான இடம், அதாவது சரியான இடம் சொல்லும் பொழுது ஆள்காட்டி விரல், இந்த ஆள்காட்டி விரலில் புஷ்பராகம் அணியலாம். அணியறதுனால் நன்மை நடக்கும். தீமை என்று சொல்லும் பொழுது புஷ்பராகத்தை மத்திய விரலில் அணியக்கூடாது. நீலம், நீலமானது சனியின் இரத்தனம். இந்த சனியின் இரத்தனத்தை நகையால் அணிவதனால், அதோட வைரத்தை அணியலாம், மாணிக்கத்தை அணியக்கூடாது. அதுவும் நீலம் என்று அணியும் பொழுது மத்திய விரலில்தான் அணிய வேண்டும், நடுவிரலில்தான் நீங்கள் நீலத்தை அணியணும். அதேபோல் மாணிக்கம், மாணிக்கம் என்று சொல்லும் பொழுது ரூபி, ரூபியே இந்த விரலில், ரிங் ஃபிங்கரில் தான் அணிய வேண்டும். பச்சை கல் மோதிரம், பச்சை என்றால் புதன், புதனின் விரல் இந்த விரல், சின்ன விரல், இதில் தான் நீங்கள் புதனை அணியணும். புதனோட வைரமும் அணியலாம். வைடோரியம், கோமேதகம், இதை மத்திய விரலிலும், இந்த கையில் மத்திய விரலிலும் நீங்கள் கோமேதகத்தையும் வைடோரியத்தை அணியலாம். நீங்கள் முத்தை அணிய வேண்டும் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், நான் இந்த விரலில் அணிகிறேன், முத்தை சின்ன விரலில் இரண்டு கையிலும் அணியலாம். நேர்களே, இந்த காப்பு, இந்த மூக்கத்தி, டப்ஸு அணிவதனால் நன்மை நடக்கும் என்று சொல்லிவிட்டோம். ஐயா, என்கிட்ட இல்லை, சில நேரங்களில் நான் பரிகாரமாக என்ன செய்யலாம், என்ன பரிகாரத்துக்கு, என்ன பிரச்சனைக்கு, எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க என்று சொல்றீங்க. பரிகாரம்,
உங்களால் காதில் வைரத்தை அணிய முடியவில்லை என்றால் நீங்கள் ஜர்கான் டப்ஸை காதில் அணியலாம். உங்களுக்கு சைனஸ் நோய் அதிகமாக இருந்தால் அல்லது கிட்னியில் ஸ்டோன் வருகிறது என்றால் நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்தில் வலுவான காப்பு வெள்ளியில் அணிந்தால் உங்களுக்கு நன்மை நடக்கும். சைனஸ் நோய் அதிகமாக இருந்தால் நீங்கள் ஆணாக இருந்தால் காது ஒரு காதில் டப்ஸை அணிங்க, பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக மூக்குத்தியை அணிங்க. உங்களுக்கு சைனஸ் என்ற நோய் குறையும், தலையில் இருக்கிற தண்ணீர் கீழே இறங்கும், புதனின் தாக்கங்கள் குறையும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் சனி சரி இல்லை என்றால் நீங்கள் காலில் தங்க பட்ட கொலுசை அணையவே கூடாது, தங்க காப்பை அணையவே கூடாது. ஏனென்றால் தங்க காப்பை அணிவதனால் உங்களுக்கு தீர்த வியாதி உண்டாகும். அதை நீங்கள் வெள்ளி காப்பாக அணியலாம். அந்த காலத்தில் பெருசாக பெருசாக போடுவாங்க, இங்கே பட்ட கொலுசு போடுவாங்க. பட்ட கொலுசு அணிங்க, தங்கத்தில் அணியாதீர்கள். நீங்கள் பச்சைக்கல் மோதிரம் வாங்குறவர்கள், பச்சைக்கல்லை தங்கத்தில் அணிஞ்சால் நன்மை நடக்கும். புஷ்பராகத்தை தங்கத்தில் அணிஞ்சால் நன்மை நடக்கும். நீங்கள் நீலத்தை வெள்ளியில் அணியலாம், பவளத்தை வெள்ளியில் அணியலாம், முத்தை வெள்ளியில் அணியலாம். பவளத்தை தங்கத்திலும் அணியலாம், நீலத்தை தங்கத்திலும் அணியலாம். ஆனால் புஷ்பராகத்தை வெள்ளியில் அணிஞ்சால் அது வேலை செய்யாது. ஏனென்றால் புஷ்பராகம் சூடு, வெள்ளி வந்து சில்லுன்னா இருக்கும், ஐஸ் கோல்ட் மாதிரி இருக்கும். இதுக்கு அந்த மெட்டல் தத்துவம் சரி வராது. அது சரி வராத நிலைமையில் அது உங்களுக்கு வேலை செய்யாது, காசு வேஸ்டாக போய்விடும். அதனால் நீங்கள் அதுவும் இந்த விரலில், மோதிர விரலில் புஷ்பராகத்தை அணியாதீர்கள் என்று சொல்கிறேன். நேர்களே, இந்த மாதிரி பல நகைகள் அணைவதனால் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் தவிர தீமை நடக்காது. வணக்கம் நேர்களே, இன்றைய இரண்டாவது கேள்வி. அடிக்கடி கீழே விழுகிறேன், ஒவ்வொரு தடவையும் உடலில் காயம், ஜோதிடமும் இதற்கு காரணமா? ஒரு மனிதனுக்கு ராகு தசை நடக்கும் பொழுது அதில் செவ்வாய் புக்தி வந்தால் அல்லது செவ்வாய் தசை நடந்து அதில் ராகு புக்தி நடந்தால், கடக லக்னமாக இருந்து அதில் குரு தசையில் புதன் புக்தி வந்தால் திடீர் என்று மனிதனுக்கு ஆக்சிடென்ட் நடக்கும். இந்த ஆக்சிடெண்ட் பெருசாக இருக்காது, ஆனால் ஆக்சிடெண்ட் இருக்கும். நடந்துக்கினே போவார், பைக் ஒரு 10 ஸ்பீடில் இருக்கும், கீழே விழுந்துடுவார், கையில் ஏதாவது அடி வாங்கும். அதே ஒரு வாரம் பொறுத்து வீட்டில் நடந்துக்கினே இருக்கார், படிக்கட்டில் அடி வாங்கும். இது வந்து செவ்வாய் ராகு தான். இந்த செவ்வாய் ஆறில் இருந்து அந்த ஜாதகத்தில் எட்டில் ராகு இருந்தால் அந்த மனிதனுக்கு அடிகடிக்கு விபத்து நடக்கும், சிறு சிறியாக அடிபடும். ஏழரை நாட்டு சனி அஷ்டம சனி நடக்கும் பொழுது அவருக்கு சுக்கிரன் சரி இல்லை என்றால் அவருக்கு கையில் அடிபடும். சுக்கிரன் சரியாக இருந்து சூரியன் லக்னத்தில் இருந்தால், சூரியன் லக்னத்தில் இருந்து செவ்வாய் மூணில் ஆறில் சனி இருந்தால் இவருக்கும் அடிக்கடிக்கு கையில் அடிபடும். மூணில் குரு புதன் இருந்தால், குரு தசை நடந்தால், அதில் மார்காதிபதி தசை நடந்தால் அவர்களுக்கு தலையில் அடிபடும். மேஷத்தில் சூரியன் உச்சமாக இருந்தால், அந்த ஜாதகத்தில் துலாமில் செவ்வாய் இருந்தால் இவருக்கும் மார்காதிபதி தசை நடந்தால் தலையில் அடிபடும்.
சிறிய சிறிய அடிபடும். கன்னியில் செவ்வாய் இருந்து அந்த செவ்வாயை சனி நேரடியாக பார்த்தால், மீனத்தில் இருந்தால் நேரடியாக பார்ப்பார்கள். இவர்களுக்கு சிறிய வயதில் 3 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் அடிக்கடிக்கு இவருக்கு தலையில் மூக்கில் இந்த இடத்தில் அடிப்படும், சின் இந்த இடத்துல அடிப்படும். சில பேருக்கு காலில் அடிப்படும். 6 குரு இருந்தால், செவ்வாய் தசை நடந்தால் இவர்களுக்கு காலில் சூடு தளம்பு ஏற்படும். பைக்கில் ஓட்டினே போவாங்க, அந்த பைக்குடைய சைலன்சர் அப்படியே ஒட்டிக்கும். சில நேரம் வீட்டில் வந்து அப்படியே யாரும் பார்க் பண்ணியிருப்பாங்க, போயினே இருக்கும், கால் தடுக்கும், திரும்பி அடிப்படும். வீட்டுக்கு அக்னேய ஸ்தானத்தில் தண்ணீர் தொட்டி இருந்தால், பூமிக்கடியில் கிணறு இருந்தால், அந்த இடத்தில் தண்ணி பிடித்து வைத்தால் இவர்களுக்கு வலது காலில் அடிக்கடிக்கு ஒரு சிறிய சிறிய ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த வீட்டில் படிக்கட்டு அந்த தண்ணீர் தொட்டிக்கு மேல் அல்லது கிணறுக்கு மேல் இருந்தால் அக்னேயத்தில் இவருக்கு பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும், அடிக்கடிக்கு நடக்கும். 8 இருக்கிற கிரகம் சனி ராகு செவ்வாயாக இருந்தால், அவர்களுடைய தசை நடந்தால், 6 இருக்கின்ற கிரகத்தின் பிரதயந்திரம் நடந்தால் இவர்களுக்கு ஆபத்து நடக்கும். அது ஆபத்து பெருசாகிறதான அடிப்படும், அடிக்கடிக்கு படும். சூரியன் விரயஸ்தானாதிபதியாக இருந்து விரயஸ்தானத்தில் இருந்தால், லக்னாதிபதி பலமாக இருந்தால், அந்த சூரியனை சனி பார்த்தால் அந்த சூரிய தசையில் அடிக்கடிக்கு விபத்து நடக்கும். சந்திரன் 6, 8, 12 இருந்தால், சந்திர தசை நடந்தால் இவர்களுக்கு அடிக்கடிக்கு நகம் ஒடியும், கால் நகம் கை நகம் ஒடியும், பிரச்சனை வரும். உங்கள் வீட்டில் நீங்கள் படுக்கும் அறையில் இருக்கின்ற கண்ணாடியும் உங்கள் வீட்டில் தண்ணீர் தொட்டியும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. தண்ணீர் நீங்கள் வடகிழக்கில் இருந்தால் நன்மை செய்யும், தென்கிழக்கில், தெற்கு பாகத்தில், தென்மேற்கு திசையில் கிணறு போரிங் இருந்தால் இவர்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக்ஸ் எல்லாம் நடக்கும், எலக்ட்ரிக் விபத்தினால் பிரச்சனை உண்டாகும். 6 சனி 11 சந்திரன் இருந்தால் இவர்கள் ஹிமாலயா செல்லும் பொழுது, குளிர் பிரதேசத்தில் செல்லும் பொழுது, ஆற்றில் குளிக்கும் பொழுது உஷாராக இருக்க வேண்டும், இல்லைன்னா அந்த இடத்தில் இவர்களுக்கு விபத்து நடக்கும். பரிகாரம். முதல் பரிகாரமாக யாருக்கு விபத்து அடிக்கடிக்கு நடக்கிறதோ, எலும்புகள் ஒடிகிறதோ, அவர்கள் பகவான் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேயருக்கு பிரசாதம் வைத்து பூஜை செய்யணும். இவருக்கு தான் அடிபட்டிருக்க, என்ன செய்யறதுயா, இவரால் போக முடியாது. அவர்கள் அண்ணன், தம்பி, மகன் அல்லது அப்பா ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேயரை 4 தடவை சுற்றி விட்டு வர வேண்டும். அங்கு பூந்தி பிரசாதம் வைக்க வேண்டும், அல்லது கல்கண்டு வைத்து துளசி வைத்து அந்த பிரசாதத்தை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். அந்த மனிதனுக்கு யாருக்கு அடிபடுகிறதோ அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். 2வது, சிவன் ஆலயத்தில் சிவலிங்கம் வெளியே இருந்து அதுக்கு அபிஷேகம் செய்கிற மாதிரி நிலைமை இருந்தால், நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து கருப்பு எள்ளு, பால், தண்ணீர் எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். அதனால் இந்த பிரச்சனை குறையும் என்று சொல்லுவேன். வீட்டுக்கு தென்கிழக்கில் இருக்கின்ற சகல நீர் தொட்டிகள், கிணறு போரிங்கை நீக்கிவிட்டு வடகிழக்கில் மாற்றுங்கள். தென்மேற்கு திசையில் கிணறு இருந்தால் அதை மூடுங்கள். வீட்டுக்கு வடகிழக்கில் படுத்தால் இமீடியட்லி நீங்கள் தென்கிழக்கு அல்லது தென்மேற்கு திசையில் மாற்றி படுங்க. வீட்டுக்கு வடகிழக்கு துண்டிக்கப்பட்டால் அந்த வீட்டில் வடக்கில் ஒரு கண்ணாடியை அமைங்க, தசமயம் அதில் ரிலீஃப் வரும், அதுக்கப்புறம் வீடை விற்றுடலாம். அது வாடகை வீடாக இருந்தால் வாடகை வீட்டை காலி பண்ணிவிடுங்க. சனிக்கிழமை அரச மரத்துக்கு கீழே ஒரு விளக்கை ஏற்றுங்கள். உங்கள் லக்னாதிபதியின் ரத்தனத்தை அணியுங்க.
வீட்டில் மகா மிருத்யுஞ்சய யந்திரம் வைத்து மந்திரத்தை படிங்க, ஜபிங்க என்று சொல்லுவேன். இந்த மாதிரி செய்தால் இந்த விபத்திலிருந்து நீங்கள் எல்லோரையும் காப்பாற்றி விடலாம், நீங்கள் தன்னைத்தானே காப்பாற்றி விடலாம். நேர்களே, இந்த சிறிய பரிகாரம் செய்து நீங்கள் கண்டிப்பாக சுகமாக வாழ்வீர்கள். நேர்களே, இன்றைய மூன்றாவது கேள்வி. குழந்தைக்கு அடிக்கடி ஜுரம் அல்லது வயிற்றுப்போக்கு திருஷ்டிதான் காரணம் என்று கூறுகிறார்கள், இது உண்மையாக இருக்குமா? நேர்களே, சாதாரணமாக நம் பாரத நாட்டில் குழந்தைகள் ஒரு வயசு, ரெண்டு வயசு, மூணு வயசு இருக்கிற வரைக்கும் அவங்க அம்மா அம்மாவுக்கு ஏதாவது யாராவது வந்து சொன்னால், அல்லது குழந்தைகளுக்கு ஒரு ஜுரம் வந்து விட்டால், ஃபஸ்ட்டு வந்து இதை மந்திரிச்சு வாங்க, குழந்தைக்கு திருஷ்டி பட்டு விட்டது என்று சாதாரணமாக எல்லோரும் சொல்வார்கள். திருஷ்டி படுமா? பட்டால் என்ன நடக்கும்? அதனால் ஃபஸ்ட்டு நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இது திருஷ்டி தானா என்று பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் பிறக்கும் நேரத்தில் புதன் தசை இருந்தால் இவர்களுக்கு வயிற்று சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். அந்த ஜாதகத்தில் செவ்வாய் சனி ஆறெட்டில் இருந்தால் சூட்டு காயம் வரும். சந்திரன் ஆறு எட்டில் இருந்தால் அல்லது லக்னாதிபதி எட்டில் இருந்தால் இவர்களுக்கு பால அரிஷ்ட யோகம் உண்டாகும். பால அரிஷ்ட யோகம் உள்ள குழந்தைகளுக்கு எட்டு வயசு வரைக்கும் உடம்பு சரியாக இருக்காது. ஒரு ஜாதகத்தில் முக்கியமான சப்ஜெக்ட், ஒரு ஜாதகத்தில் ஆறில் செவ்வாய் அல்லது பத்தில் செவ்வாய் இருந்தால் இவர்களுக்கு திருஷ்டி படும். குழந்தை பொறுக்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் ஆறில் செவ்வாய் அல்லது பத்தில் செவ்வாய் திருஷ்டிப்படும். லக்னாதிபதி விரயஸ்தானத்தில் இருந்தால் அதை செவ்வாய் சனி பார்த்தால் திருஷ்டிப்படும். சந்திரன் எட்டில் இருந்தால் அந்த சந்திரனை சனி பார்த்தால் திருஷ்டிப்படும். சனி அஷ்டமத்தில் பத்தில் செவ்வாய் இருந்தால் அவங்க குடும்பத்துக்கு மேலேயே சூன்யம் செய்வார்கள். நாலில் சூரியன் ஏழில் சனி இருந்தால் இவர்களுக்கு சிறிய சிறிய நோய் இருந்து கொண்டே இருக்கும். சுக்கரதசை நடந்தால் அந்த சுக்கரன் எட்டில் இருந்தால் வயிற்றுப்போக்கு இருந்து கொண்டே இருக்கும். சாதாரணமாக சொன்னால் சாப்பாடு ஜீர்ணம் ஆகாது அந்த குழந்தைகளுக்கு, அடிக்கடிக்கு லூஸ் மோஷன் ஆகும், டாக்டர்கிட்ட எடுத்து ஓட வேண்டிய நிலைமை இருக்கும். அதனால் இது திருஷ்டி பட்டுடுச்சு என்று சொல்லக்கூடாது, அது விதி. ஏனென்றால் எட்டில் சுக்கரன் இருந்தால் சாப்பாடு ஜீரணம் ஆகாது. ஜோதிடகரும் எழுதுங்க அந்த மாதிரி ஜாதகம் இருக்கா என்று பாருங்கள். லக்னாதிபதி மீண்டும் சொல்ல, லக்னாதிபதி எட்டில் இருந்தால் பாலாரிஷ்ட யோகம் உண்டாகும். ஆனால் எட்டு வயசு வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். வீட்டில் சமையல் மேடைக்கு கீழே நீங்கள் தண்ணி பிடித்து வைத்தால் உங்கள் குழந்தைகளுக்கு திருஷ்டிப்படும். வடகிழக்கு வாசல் இருந்தும் தென்கிழக்கில் தண்ணீர் தொட்டி இருந்தால் உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக திருஷ்டிப்படும். குழந்தைகளுக்கு கருப்பு குனி, கருப்பு ஆடை வாங்கிவிட்டு புது புது ஆடையாக அணிஞ்சால் திருஷ்டிப்படும். பிறக்கிற குழந்தைக்கு ஆவர வரைக்கும், ஒரு வருஷம் வரைக்கும் புது துணி வாங்கி கொடுக்காதீர்கள். உங்கள் அக்கா தங்கச்சிக்கிட்ட பழைய துணி இருந்தால், அதாவது அவங்க குழந்தை அந்த துணியை யூஸ் பண்ண துணி இருந்தால் அதை வாங்கி அணிய வேண்டும். ஏனென்றால் வாங்கி அடுத்தவர்கிட்ட வாங்கி துணி அணிவதனால் சுக்கிரன் ராகுவின் தோஷம் குறையும். ஆறு எட்டில்
செவ்வாய் இருக்கும் பொழுது அவர் குழந்தை அழகாக இருந்தால் அந்த குழந்தையின் இமைகள் கண் இமைகள் அசையாமல் இருக்கா என்று பாருங்கள். அந்த கண் இமை அசையாமல் இருந்தால் கண்டிப்பாக திருஷ்டி பட்டு விட்டது என்று அர்த்தம். கூட்டு குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு திருஷ்டி படாது, தனியாக வாழ்கிறவர்களுடைய குழந்தைகளுக்கு திருஷ்டிப்படும். ஏனென்றால் இவர் வெளியே செல்லும் பொழுது பெரியவர்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது இவர்கள் அவர்களுக்கு டார்க் கலர் ஷேடு துணி வாங்கி போட்டால் டார்க் ப்ளூ டார்க் பிளாக் ப்ரௌன் துணி வாங்கி போடும் பொழுது ராகு ஆக்டிவேட் ஆகிவிடும். அந்த நேரத்தில் பார்க்குறவர்கள் குழந்தையை பார்க்க மாட்டார்கள், துணியை பார்ப்பார்கள். துணியை பார்க்கும் பொழுது துணி என்றால் வஸ்திரம், வஸ்திரம் என்றால் சுக்கிரன், சுக்கிரனை பார்க்கும் பொழுது அதில் சனியின் தாக்கம் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு தீராத வியாதி வந்து ஒட்டிக்கும். அதுவும் நீங்கள் ஜாதகத்தில் எட்டில் இருக்கின்ற கிரகத்தை பார்த்து சொல்லிவிடலாம். வீட்டில் மேடைக்கு கீழே சமையல் மேடைக்கு கீழே தண்ணி இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு ஃபிட்ஸு வியாதியும் வரும். நீங்கள் பயந்துட்டு வெறும் மந்திரவாதிக்கிட்ட போய் மந்திரம் போட்டால் சரி வராது. நீங்கள் உங்களுடைய குல தெய்வத்தை கும்பிடாமல் இருந்தால், உங்கள் கிராமத்தில் இருக்கிற பைரவரை கும்பிடாமல் இருந்தால், உங்களுடைய முன்னோர்கள் கும்பிட்ற தெய்வத்தை கும்பிடாமல், குழந்தை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன குழந்தை உண்டாகிறதுக்கு முன்ன கல்யாணம் ஆன பிற்பாடு அந்த பைரவரை கும்பிடாமல் வந்தால் உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு வியாதி இருக்கும். பரிகாரம், ஃபஸ்ட்டு பரிகாரம், நீங்கள் உப்பை எடுத்து கல் உப்பை எடுத்து அதில் கொஞ்சம் கடுகை வைத்து குழந்தை மேல் 7 தடவை ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு அதில் தண்ணியில் போட்டு காவாவில் ஊற்றி விடுங்க, திருஷ்டி இறங்கிவிடும். இரண்டாவது பரிகாரம், குழந்தைக்கு மேல் வசதி இருந்தால் வெள்ளி காயினை சுற்றி விட்டு ஆற்றுல கிடத்துன போட்டுடுங்க, குளத்தில் போட்டுடுங்க, திருஷ்டி இறங்கிவிடும். ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேயர் காலில் இருக்கின்ற சிந்தூரத்தை எடுத்து வந்து குழந்தை நாபியில் வைங்க, திருஷ்டி இறங்கிவிடும். நீங்கள் குழந்தைக்காக அரச மரமும் ஆலமரமும் சுற்றினால் திருஷ்டி இறங்கிவிடும். குழந்தையே வேப்பலை வீட்டில் எடுத்தாந்து உங்கள் வாசல் மேல் வைத்தால் திருஷ்டி குறையும். இன்னொன்று, பழைய ஒரு பாட்டி வைத்தியம் போல், இது ஒரு மந்திரத்தில் ஒரு சாஸ்திரத்தில் ஒரு சாதாரணமான விஷயம், மிளகாவை எடுத்து விட்டு, இப்போ தான் கறியே இல்லையே, கொஞ்சம் கறியை வாங்கி விட்டு அந்த கறி கோல் அதை வாங்கிவிட்டு எரிச்சிட்டு மிளகாவை குழந்தை மேல் சுற்றி அதில் விட்டு விட வேண்டும், திருஷ்டி எருங்கிவிடும். நீங்கள் ஆஞ்சநேயரின் மந்திரத்தை ஜபிச்சுட்டு அந்த ஜபிக்கிற நேரத்தில் அந்த இடத்தில் நீங்கள் லவங்கம் தண்ணீர் வைத்து அந்த தண்ணீரை குழந்தைக்கு கொடுத்தால் திருஷ்டி எருங்கிவிடும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஆஞ்சநேயர் ஓம் ஹனுமந்தாய நமஹ என்ற மந்திரத்தை தண்ணி வைத்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி வைத்து அதில் டீஸ்பூன் தண்ணி குழந்தைக்கு கொடுத்தால் அந்த திருஷ்டி எருங்கிவிடும். ஆஞ்சநேயர் மந்திரத்தை நீங்கள் ஒரு செவப்பு ஒரு நூல், அதாவது அண்ணா கயிறெல்லாம் கட்டும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கயிறு வாங்கி விட்டு அதில் 9 தடவை முடி போட்டுட்டு ஒவ்வொரு முடி போடும் பொழுது 100 தடவை மந்திரம் ஜபிச்சு ஒரு முடி போடுங்க. அந்த மாதிரி 9 முடியை போட்டுட்டு ஒரு நூலில் அந்த நூலை குழந்தை கழுத்தில் கட்டி விடுங்கள். எந்த மாதிரி திருஷ்டி இருந்தாலும் போய்விடும். அல்லது ஓம் பம் பட்டுக்காய நமக பைரவரி மந்திரம், ஓம் பம் பட்டுக்காய நமக ஓம் பம் பட்டுக்காய நமக, இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு 108 தடவை அந்த குழந்தைக்கு மேல் நீங்கள் உப்பை சுற்றி போட்டால் திருஷ்டி இறங்கிவிடும். அதே ஓம் பம் பட்டுக்காய நமக ஒரு நூல் மேல் ஜபிச்சுட்டு அதுக்கு ஒவ்வொரு முடி போட்டுட்டு குழந்தைக்கு கட்டி விட்டால் திருஷ்டி இறங்கிவிடும். நீங்கள் இந்த மாதிரி பரிகாரம் செய்தால் உங்கள் வீட்டில் யாருக்காவது திருஷ்டி இருந்தால் கண்டிப்பாக இறங்கும் என்று சொல்வேன். நன்றி, வணக்கம்.